முக்கிய செய்திகள் பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணி தீவிரம் நிதிஷ்குமாருடன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ராகுல் காந்தியுடன் சரத்பவார் சந்திப்பு கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் வாரிசுகளுக்கு சீட் வழங்கியது பாஜக தோல்வி பயமே காரணமென சமூக வலைதளங்களில் விமர்சனம் கிளாம் பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா பேருந்து நிலையம் ஜூன் மாதம் திறக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு ஏலம் எடுத்த சொத்துக்கு கட்டணம் வசூலிக்க கூடாது அரசாணைக்கு உயர் நீதிமன்றம் தடை அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமியை அங்கீகரிக்க வேண்டாம் தேர்தல் ஆணையத்தில் ஓ பி எஸ் தரப்பு வலியுறுத்தல் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான முன்னெடுப்புகள் தீவிரமடைந்துள்ளன நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஓரணியில் திரட்டி மெகா கூட்டணி அமைப்பதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தள தலைவருமான திரு நிதிஷ்குமார் மேற்கொண்டுள்ளார் இதற்காக டெல்லியில் முகாமிட்டுள்ள அவர் நேற்று முன்தினம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே எம்பி திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்தார் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது ஜனதா ஜனதாதள தலைவர் திரு லாலு பிரசாத் யாதவ் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரையும் சந்தித்து கூட்டணி தொடர்பாக திரு நிதிஷ்குமார் ஆலோசனை நடத்தினார் இதைத் தொடர்ந்து டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச்செயலாளர் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச்செயலாளர் திரு டி ராஜா ஆகியோரை சந்தித்து புதிய அணியை உருவாக்குவது குறித்து நேற்று அவர் விவாதித்துள்ளார் இந்த சந்திப்பு தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள திரு யெச்சூரி பாஜகவுக்கு எதிராக அணி திரட்டும் திரு நிதிஷ்குமாரின் முயற்சியை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் பாஜகவிடமிருந்து இந்தியாவையும் ஜனநாயகத்தையும் காப்பதற்கான முன்னெடுப்பு இது என்று அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் டெல்லியில் உள்ள திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் திரு காந்தியை சந்தித்து பேசினார் அப்போது எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சரத்பவார் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பது தொடர்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி ஆம் ஆத்மி தலைவர் திரு கெஜ்ரிவால் ஆகியோரை சந்தித்து பேச உள்ளதாக கூறினார் நாட்டையும் ஜனநாயகத்தையும் காக்க எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணி நடைபெற்று வருவதாக திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் அரசியல் அமைப்பு சட்டம் பேச்சுரிமை உள்ளிட்டவற்றை பாஜகவிடமிருந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் திரு சரத்பவாரை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு காந்தி தாங்கள் அனைவரும் இணைந்துள்ளதாக கூறினார் அதானி நிறுவன முறைகேடு குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்ற திரு காந்தியின் கருத்துக்கு எதிரான கருத்தை கூறி எதிர்க்கட்சிகளுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திய திரு சரத்பவார் தற்போது காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பது முக்கியமான திருப்பமாக கருதப்படுகிறது வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்ப்பதாக கூறும் பாஜக கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிக அளவில் வாரிசுகளை இறக்கியிருப்பது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது கர்நாடகாவில் மே பத்தாம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது பிரதான கட்சிகள் இன்னும் முழுமையாக வேட்பாளர் பட்டியலை வெளியிடாத நிலையில் அமைச்சர்கள் திரு முருகேஷ் நிரானி திரு சுதாகர் உள்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் தங்கள் ஆதரவாளர்களுடன் மேளதாளம் முழங்க பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தனர் முதல் நாளில் பாஜக வேட்பாளர்கள் இருபத்தி ஏழு பேர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் இருபத்தாறு பேர் மதச்சார்பற்ற ஜனதா தளம் சார்பில் பனிரண்டு பேர் ஆம் ஆத்மி சார்பில் பத்து பேர் சுயேட்சைகள் நாற்பத்தைந்து பேர் அங்கீகாரம் இல்லாத கட்சியை சேர்ந்த நூறு பேர் என இருநூற்று இருபத்தோரு பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இதற்கிடையே வாரிசு அரசியலை கடுமையாக விமர்சித்து வரும் பாஜக அதிகளவு வாரிசுகளை களமிறக்கி இருப்பது விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது முன்னாள் முதலமைச்சர் திரு எடியூரப்பாவின் மகன் திரு விஜயேந்திரா தமது தந்தையின் தொகுதியான சிகாபுரா தொகுதியில் போட்டியிடுகிறார் காங்கிரசிலிருந்து சென்ற திரு ஆனந்த் சிங்கின் மகன் திரு சித்தார்த்துக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது பாஜக எம்பி திரு உமேஷ் ஜாதவின் மகன் திரு அவினாஷ் ஜாதவுக்கும் மற்றொரு எம்பி திரு தேஜஸ்வி சூர்யாவின் உறவினர் திரு ரவி சுப்பிரமணியத்திற்கும் மீண்டும் சீட் வழங்கப்பட்டுள்ளது மேலும் திரு அரவிந்த் பெல்லாட் திரு பிஜி பட்டேல் ஆகியோரின் வாரிசுகளுக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தோல்வி பயம் காரணமாகவே வாரிசுகள் களமிறக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டுள்ள நிலையில் வாரிசு அரசியலை ஒழிப்போம் என பிரதமர் திரு மோடி பேசி வருவது வெட்கக்கேடானது என நடிகர் பிரகாஷ்ராஜ் விமர்சித்துள்ளார் பாஜக மூத்த நிர்வாகிகள் ஓரம் கட்டப்பட்டு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் பல்வேறு இடங்களில் போராட்டம் வெடித்தது ஹாவேரி தொகுதி எம்எல்ஏ நேரு உலேகருக்கு மீண்டும் சீட் வழங்காததால் அவரது ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் கட்சிக்கு எதிராக முடக்கங்கள் எழுப்பிய அவர்கள் முதல்வர் பசவராஜ் பொம்மை புகைப்படத்தை செருப்பால் அடித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் பாஜகவிலிருந்து விலகுவதாக திரு நேரு உலேகர் அறிவித்துள்ளார் முன்னாள் துணை முதல்வர் திரு லட்சுமண் சவதி சுயேட்சையாக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார் பெலகாவி மாவட்ட பாஜக செயலாளர் அவரை சமாதானம் செய்யச் சென்றபோது திரு லட்சுமண் சவதி ஆதரவாளர்கள் அவரை தாக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது பைட்ரான் யபுரா தொகுதியில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட திரு முனேந்திரகுமாரின் ஆதரவாளர்கள் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் மூடிகரை தொகுதி அதிருப்தி எம்எல்ஏ திரு குமாரசாமி தனது பதவியை ராஜினாமா செய்து கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் முன்னாள் எம்எல்ஏ திரு சொகடு சிவன்னா சுயேட்சையாக களமிறங்க போவதாக தெரிவித்துள்ளார் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஜூன் மாதம் திறக்கப்படும் என்று அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு நேற்று பதிலளித்த அவர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரும் ஜூன் மாதம் திறக்கப்படும் என்றும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் என்ற பெயரில் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் கூறினார் புதிய பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைப்பார் என்றும் அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்தார் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் என்று கிளாம்பாக்கத்தில் நிறுவப்பட இருக்கின்ற முன்னூற்றி தொண்ணூத்தி மூணு புள்ளி ஏழு நாலு கோடி ரூபாயில் அமைக்க இருக்கின்ற இந்த கிளாம்பாக்கத்தை கிளாம்பாக்க நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதல்வர் அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் தந்தை கலைஞர் என்றால் விஞ்ஞான யுகத்தின் விவேகி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்று திரு சேகர்பாபு புகழாரம் சூட்டினார் வடசென்னையில் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரை மேம்படுத்தப்படும் என்றும் குத்தம்பாக்கம் புதிய பேருந்து முனையம் அறுபது கோடி ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்தார் சென்னை மெரினாவில் உலகத்தரம் வாய்ந்த வணிக வளாகம் அமைக்க உள்ளதாக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி தெரிவித்துள்ளார் பெருநகர பகுதிகளில் பதினைந்து கோடி மதிப்பில் ஒருங்கிணைந்த கியூஆர் பயணச்சீட்டு செயலி அமைக்க உள்ளதாக அவர் கூறினார் அதில் மிகப்பெரிய ஒரு வணிக வளாகம் கட்டுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு நான் முதலேயே கூட அறிவித்திருக்கிறேன் அதற்கு ஆலோசகர் நியமிக்கப்பட்டு அவர் பெரும்பகுதியான பணிகளை முடித்திருக்கிறார்கள் அந்த பணி முடிந்த உடனே அங்கே வேலைகள் துவக்கப்படும் அது துவக்கப்பட்டு செய்கிற பொழுது அரசாங்கத்திற்கு அல்லது கா நம்முடைய வாரியத்திற்கு எந்த செலவும் இருக்காது ஆனால் மிகப்பெரிய திட்டம் அந்த இடத்துல நிறைவேற்றப்படும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உத்தரவாதமாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் சுற்றுச்சூழல் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் திரு மெய்யநாதன் நாட்டிலேயே தமிழ்நாடுதான் பிளாஸ்டிக் இல்லாத மாநிலம் என்ற நிலையை எட்ட அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் நூறு ஏக்கரில் மாதிரி காடுகள் உருவாக்கும் திட்டம் அமைக்கப்படும் என்று அவர் கூறினார் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் திரு ராஜ வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை அமல்படுத்த அரசு முயற்சித்து வருவதாக தெரிவித்தார் திண்டுக்கல்லில் தேவாங்கு பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் அறிவித்தார் மின்வேலியில் யானைகள் சிக்காமல் இருக்க என்றும் அவர் தெரிவித்தார் ஏலம் எடுத்த சொத்தின் விற்பனை சான்றிதழ் பதிவுக்கு சொத்தின் சந்தை மதிப்பிலிருந்து பதினோரு சதவிகிதம் பதிவு கட்டணம் வசூலிக்க கூடாது என பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு செந்தில் குமாரையா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் பல்வேறு சூழ்நிலைகளால் தனிநபரின் சொத்துக்கள் கையகப்படுத்தப்பட்டு கடன் வசூல் தீர்ப்பாயம் மற்றும் வருவாய்த்துறை மூலம் ஏலம் விடப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார் ஏலத்தில் பங்கேற்று சொத்துக்களை வாங்கியவர்கள் அதற்கான விற்பனை சான்றிதழை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் தற்போது இதற்கு சொத்தின் சந்தை மதிப்பில் பதினோரு சதவிகிதம் கட்டணத்தை செலுத்துமாறு பதிவுத்துறை அரசாணை பிறப்பித்துள்ளதாகவும் கூறியிருந்தார் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு இது எதிரானது என்பதை சுட்டிக்காட்டிய மனுதாரர் பதிவுத்துறை அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்ததால் நீதிபதிகள் திரு ஆர் சுப்பிரமணியன் திருமதி விக்டோரியா கௌரி ஆகியோர் முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற உத்தரவுகளை மீறி நிர்வாக முறையில் விற்பனை சான்றிதழ் பதிவுக்கு சொத்தின் சந்தை மதிப்பில் பதினோரு சதவிகிதம் பதிவு கட்டணம் வசூலிக்க கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் பதிவுத்துறையின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் வடக்கின் விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி திரு பழனிசாமியை அங்கீகரிக்கக் கூடாது என்று தேர்தல் ஆணையத்தில் ஓ பி எஸ் தரப்பினர் மனு அளித்துள்ளனர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திருமதி சசிகலாவின் ஆதரவோடு முதலமைச்சர் பதவியை பிடித்த திரு பழனிசாமி தர்மயுத்தம் நடத்திய திரு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைத்துக் கொண்டார் ஆட்சியில் துணை முதலமைச்சர் பதவியும் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் பதவியும் திரு பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்பட்டது பின்னர் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்ததை அடுத்து எடப்பாடி ஆதரவாளர்கள் ஒற்றை தலைமை விவகாரத்தை கையில் எடுத்தனர் செயற்குழு மற்றும் பொதுக்குழுக்களில் திரு பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் அவமானப்படுத்தப்பட்டனர் திரு பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்களான திரு மனோஜ் பாண்டியன் திரு வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர் இது தொடர்பான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் நிலுவையில் உள்ளன கடந்த ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதால் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி திரு பழனிசாமி பொறுப்பேற்றார் அதிமுகவில் திருத்தப்பட்ட சட்ட விதிகளை அங்கீகரிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திடமும் எடப்பாடி தரப்பினர் வலியுறுத்தினர் இதன் மீது தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்காததால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி திரு பழனிசாமி தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பத்து நாட்களில் முடிவெடுக்க உத்தரவிட்டார் இதற்கிடையே தரப்பில் திரு புகழேந்தி தேர்தல் ஆணையத்தில் நேற்று மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி திரு பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கக் கூடாது என மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பணபலத்தை விழுந்தாவது எப்படியாவது பொதுச்செயலாளராக வேண்டும் அம்மா பதவி அடைய வேண்டும் என்று துடிக்கிறார்

ஏற்கனவே பணி நியமனம் பெற்றவர்களுக்கு மீண்டும் பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஊழியர் சம்மேளனம் குற்றம் சாட்டியுள்ளது ரோஜ்கர் மேளா என்ற பெயரில் நாடு முழுவதும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது அதன்படி நாடு முழுவதும் நாற்பத்தைந்து இடங்களில் நேற்று தேசிய வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் அமைப்புகளில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுபத்தி ஓராயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் திரு மோடி வழங்கினார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய அரசு ஊழியர் சம்மேளனம் ஏற்கனவே பணி நியமனம் பெற்றவர்களுக்கு புதிதாக பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது ஏமாற்று வேலை என்று குற்றம் சாட்டியுள்ளது இன்றைக்கி பொதுத்துறையிலும் வேலை வாய்ப்பு குறைந்திருக்கிறது மத்திய அரசு பணிகளில் வேலை வாய்ப்பு குறைந்திருக்கிறது அதை அதை திசை திருப்பதற்காக ரோஜ்கார் மேளா என்ற பெயரில் ஏற்கனவே ரெக்ரூட் ஆனவர்களுக்கு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு வேலை வழங்குவது போன்ற ஒரு மாய தோற்றத்தை இந்திய நாட்டின் பிரதம மந்திரி உருவாக்கி கொண்டிருக்கிறார் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் மத்திய அரசின் திட்டமே ஏமாற்று வேலை என்று திரு துரைபாண்டியன் பாண்டியன் கூறினார் ஏற்கனவே நடத்தப்பட்ட தேர்வுகளுக்கான முடிவுகள் இன்னும் அறிவிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் தேசிய விடுமுறை நாளன்று பணியாற்றியவர்கள் இருமடங்கு சம்பளம் பெற தகுதியானவர்கள் என உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கூடங்குளம் அணுமின் நிலைய தொழிலாளர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் தொடர்ந்த வழக்கில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி தேசிய விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டதாகவும் இருப்பினும் அன்றைய தினம் சுழற்சி முறையில் இருபத்து நான்கு மணி நேரமும் தங்கள் சங்கத்தினர் பணியாற்றியதாகவும் கூறியிருந்தார் தேசிய விடுமுறை நாளன்று பணியில் ஈடுபட்டோருக்கு இருமடங்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆனால் தங்களுக்கு இது பொருந்தாது என நிர்வாகம் மறுப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இதில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான தீர்ப்பாயம் அல்லது நீதிமன்றம் உரிய தீர்வு காண மனுதாரர் கோரிக்கை விடுத்தார் இந்த வழக்கு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது அம்பேத்கர் பிறந்தநாளுக்கு தேசிய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினத்தில் பணியாற்றியோர் இரட்டைச் சம்பளம் பெற தகுதியுள்ளது என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அம்பேத்கர் பிறந்தநாள் தேசிய விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அன்றைய தினம் பணியாற்றியவர்கள் இரட்டைச் சம்பளம் பெற தகுதியானவர்கள் என்று கூறினார் சம்பந்தப்பட்டோருக்கான பணப்பலன்களை கூடங்குளம் அணுமின் நிலைய கள இயக்குநர் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார் இலங்கையின் தலைமன்னார் தனுஷ்கோடி இடையே உள்ள பாக் நீரிணைப்பை நீந்தி கடந்த சென்னையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் உலக சாதனை படைத்துள்ளார் ஸ்ரீராம் ஸ்ரீனிவாஸ் எனும் அந்த இளைஞர் சிறுவயது முதலே நீச்சல் மீதுள்ள ஆர்வத்தால் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்றுள்ளார் இந்த நிலையில் இலங்கையின் தலைமன்னார் தனுஷ்கோடி இடையிலான முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட பாக் நீரிணைப்பு பகுதியை நீந்தி கடக்கும் முயற்சியை அவர் மேற்கொண்டார் நேற்று முன்தினம் தலைமன்னாரிலிருந்து பிரெஸ்ட் ஸ்ட்ரோக் முறையில் நீச்சல் பயணத்தை தொடங்கிய ஸ்ரீராம் நேற்று தனுஷ்கோடிக்கு வந்தடைந்தார் சுவிமிங் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் இப்போ இந்த முப்பது கிலோமீட்டர் பண்ணது வந்து உலக ஆயிடுச்சு ஏன்னா அவங்க சுலவாக தான் பண்ண முடியும் இருந்தாலும் டுவெண்ட்டி ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நைட்டு சுவிம் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சீரப்பாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அவங்களோட பயிற்சினால் அது பண்ணியிருக்காரு நெஞ்சை அசைத்து நீந்தும் பிரஸ்ட் ஸ்ட்ரோக் முறையில் பாக் நீரிணைப்பு பகுதியை இருபது மணி நேரம் இருபது நிமிடத்தில் கடந்த திறனாளி இளைஞர் ஸ்ரீராம் ஸ்ரீனிவாஸ் உலக சாதனைக்கு சொந்தக்காரர் ஆகியுள்ளார் தனுஷ்கோடி வரை நீந்தி சாதனை புரிந்த இளைஞருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாநிலம் முழுவதும் கோடை வெயில் சுட்டரித்து வருகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பகலில் கொளுத்தும் வெயிலால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் இதற்கிடையே ஈரோடு மற்றும் சேலத்தில் நூற்றைந்து டிகிரி ஃபேரின்ஹீட் வெப்பம் நேற்று சுட்டரித்தது கரூர் திருப்பத்தூர் வேலூரில் நூற்று நான்கு டிகிரி வெயில் கொளுத்தியது திருத்தணி மதுரையில் நூற்று இரண்டு டிகிரியும் திருச்சி தருமபுரி கோவையில் நூற்று ஒரு டிகிரி ஃபேரின்ஹீட் என பதினோரு மாவட்டங்களில் வெயில் அடித்தது இதற்கிடையே தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்றும் விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடுதலாக பதிவாகும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான முன்னெடுப்புகள் தீவிரமடைந்துள்ளன வாரிசு அரசியலை கடுமையாக எதிர்ப்பதாக கூறும் பாஜக கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிக அளவில் வாரிசுகளை இறக்கியிருப்பது விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியே அங்கீகரிக்கக் கூடாது என்று தேர்தல் ஆணையத்தில் ஓ பி எஸ் தரப்பினர் மனு அளித்துள்ளனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியைப் பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள்